அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக்னோ டிவி தமிழ் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட்டோம், ஏர்டெல் இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி கூட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நம்ம ஜியோ இன்டர்நெட் ஸ்பீட் நெட் ஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் வோடஃபோன் ஐடியா அண்ட் பிஎஸ்என்எல் இது மாதிரி நிறையா சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒன் பை ஒன் எல்லாமே வரும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் வித் மை சேனல். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் நிறைய ஏபிஎன் செட்டிங்ஸ் போட்டிருக்கோம், நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஜியோ ஏபிஎன் செட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக் ஸ்பெசிஃபிக். ஓகே, அண்ட் இது வந்து 100% ஒர்க்கிங் தான் நான் சொல்வேன், ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணிட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, சிம்பிளி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி போட்ட ஒரு ஏபிஎன் செட்டிங் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு விஷயங்கள் தான் வந்து இதில் சேமாக இருக்கும், மற்ற எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்னோட ஃபோன் ஸ்க்ரீன்லேயே இங்கே சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம், அண்ட் இங்கே உங்கள் முன்னாடியே நான் வந்து இந்த ஏபிஎன் செட்டிங் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்ட் அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனல் ஃபஸ்ட் டைம் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க, தான் நான் கொடுக்க போகிறேன் டெய்லி டேக் அப்டேட்ஸ் உங்கள்கிட்ட வந்து சார். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்தாச்சு என்னோட ஃபோன் ஸ்க்ரீனுக்கு. இப்போ மட்டும் நீங்கள் கவனமாக பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற நெட்டும் போயிடும். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் ரொம்ப மேட்டர் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம செட்டிங்ஸை பண்ணலாம். ஓகே, ஸோ சிம்பிளி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டைரெக்டாக நம்மளோட செட்டிங்ஸ்க்கு போயிருங்க. செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்குங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், ஜியோ 4G அப்படின்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணோன்னா ஜியோ அக்சஸ் பாயிண்ட் நேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு நிறைய ஃபார்ம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு புது ஏபிஎன்னை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளி நியூ ஏபிஎன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு புது ஃபார்ம் உங்கள் முன்னாடி ஓப்பன் ஆகும். ஸோ சிம்பிளி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நேமில் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி போட்ட வீடியோட ஒரு ரெண்டு விஷயம் தான் இதில் வந்து சேமாக இருக்கும், மற்ற எல்லாமே கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஓகே, ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ சிம்பிளி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து ஜியோ, ஜியோட ஜே வந்து கேபிட்டல், ஜியோ ஸ்பார்க் 4G அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, 4G ஜியோ ஸ்பார்க் 4G நேமில் வந்து ஜியோ ஸ்பார்க் 4G அப்படின்னு போட்டுருங்க. ஜியோட ஜே வந்து கேபிட்டல், ஸ்பார்க்கோட எஸ் கேபிட்டல், அண்ட் தென் 4G ஜி வந்து கேபிட்டல். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு செகண்ட் ஆப்ஷன் ஏபிஎனுக்கு போயிருங்க. ஏபிஎனில் வந்து ஜியோ நெட் அப்படின்னு எழுதிடுங்க. ஜியோ நெட்னா கம்ப்ளீட்லி ஸ்மாலில் எழுதிடுங்க. ஸ்மாலில் எழுதிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா ப்ராக்ஸி போர்ட் நாட் செட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் யூசர் நேம் இருக்கும், யூசர் நேம்லையும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிம்பிளி இந்த ரெண்டாவது விஷயம் தான் நான் சேமாக இருக்குன்னு சொன்னது, அது இதுதான். இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்பீட் டாட் ஸ்பார்க்னு எழுதிடுறீங்க. ஸ்பீடோட எஸ் கேபிட்டல், ஸ்பார்க்கோட எஸ் கேபிட்டல். ஓகே, ஸோ சிம்பிளி இதை ஸ்பீட் டாட் ஸ்பார்க்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே சர்வருக்கு வந்துடுங்க. சர்வரில் வந்து www.google.com போட்டுருங்க. ஓகே, www.google.com. ஓகே, google.com போட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கீழே வாங்க, எம்எம்எஸ்சி, எம்எம்எஸ் ப்ராக்ஸி, எம்எம்எஸ் போர்ட், எம்சிசி, எம்என்சி எல்லாமே அப்படியே இருக்கும். இது எல்லாமே உங்கள் ஏரியா கூட இதை ஒன்றாச்சும் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற நெட்டும் போயிடும், அப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கத்தக்கூடாது. ஓகே, ஸோ சிம்பிள். அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேஷன் டைப், ஆத்தென்டிகேஷன் டைப்பில் பிஏபி ஆர் சிஹெச்பி சாப்னு ஃபோர்த் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் அண்ட் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால் ரெண்டுமே IPv4/IPv6 இருக்கணும், இது ஞாபகத்தில் இருக்கட்டும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம மெயின் செட்டிங் வர்றோம், என்ன அப்படின்னா பியரர் செட்டிங்ஸ். ஓகே, பியரர் செட்டிங்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயின் செட்டிங் இதில் வந்து LTE அண்ட் ரெண்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து LTE அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷன் வந்து HSPA, ரெண்டே ஆப்ஷன் தான். ஓகே, இந்த ரெண்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா LTE மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் இந்த ரெண்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா சூப்பர் விஷயம், ரெண்டு ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மோருக்கு போயிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணோன்னே நம்ம ஜியோ ஸ்பார்க் 4G அப்படிங்கிற நெட்டை வந்து கிளிக் பண்ணுறீங்க. இப்படி கிளிக் பண்ணணும் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை போய் நீங்கள் செக் பண்ணுறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட டவுட்ஸை கண்டிப்பாக கேட்குறீங்க. அண்ட் இந்த வீடியோவை ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு அதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே, சோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்த நியூஸ். வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போ வரைக்கும் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல, ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இப்போ போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்களை மீட் பண்றேன் இதே மாதிரி புதிய டேக் அப்டேட் ஸ்ட்ரிக்ஸோட. அது வரைக்கும் டேக் கேர், நன்றி.